பிரெட் அல்வா செய்ய போறேன். அஞ்சு பிரெட் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கால் கிலோ சர்க்கரை வச்சிருக்கேன், கால் லிட்டர் பால் வச்சிருக்கேன், மூணு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன், ஒரு எட்டு முந்திரி உடச்சி வச்சிருக்கேன், ஒரு இருபது திராட்சை, ஒரு மூணு ஸ்பூனு நெய், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சு, வானல் வச்சு நான் முன்னாடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. ப்ரௌன் கலர் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் அல்வா நல்லா இருக்கும், பிரெட் அல்வா. ப்ரௌன் கலர் ஆனதா எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, கோல்டன் கலர்ல நல்லா பொரிச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும். இப்ப பால், காய்ச்சின பால் தான் எனது. நான் காய்ச்சி வச்சிருக்கேன் பால், அது குண்டான்ல ஊத்திடுறேன். இது காய்ச்சின பாலுங்கிறதுனால சூடு ஏறினதும் நான் இது பிரெட்டை போட்டுருவேன். பால் சூடாயிடுச்சு, இந்த பொரிச்ச பிரெட் எல்லாம் இதில் போட்டுருங்க. நல்லா பாலில் முழு அளவுக்கு கிண்டுங்க, அதை மீடியத்தில் வச்சுக்கோங்க. சீனி போடுறோம், உங்களுக்கு இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு சில சீனி தீ இனிக்கும், சில தீனி இனிக்காது. நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு பார்த்துக்குங்க. அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. உங்களுக்கு கலர் பொடி வேணால் போட்டுங்க, எனக்கு கலர் பொடி வேண்டாம். அதில் கெமிக்கல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் போடுறதில்லை கலர் பவுட்ரு. இது நல்லா கிண்டுணுங்க. அல்வா வந்து நல்ல பிரெட் அல்வா, நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்டெல்லாம் எனக்கு போடுங்க. பிரெட் அல்வா வந்து ரொம்ப ஈஸி. நம்ம காய்ச்சின பால் வச்சுருந்தா ஒரு நாலு பிரெட் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சி எடுத்து காய்ச்சின பாலை ஊற்றி சீனியை போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு நம்ம நெய்யில் முந்திரி, நெய் கூட கனமாக தேவையில்லை, மூணு ஸ்பூன் போட்டு முந்திரி திராட்சைலாம் வதக்கி போட்டு இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. சீனி கரையிற வரைக்கும் நல்லா கரையிட்டோம் சீனி. போதும், உங்களுக்கு கையில் ஒட்டாது. இப்படி கையில் வச்சிங்கன்னா ஒட்டாது. நம்ம பிரெட்டு எண்ணெயில் பொரிச்சதுனால நீங்கள் நெய் கம்மியாகவே போட்டுக்கலாம். நான் மூணு ஸ்பூன் சொன்னால் நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன். நெய் சாப்பிட்றவங்க கனமாக போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கடாயை வச்சுட்டு நான் ஒரு ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க. நான் ரெண்டு ஸ்பூன் சொல்லியிருக்கேன், ஆனால் எங்களுக்கு நெய் கம்மியாக தான் வேணும்.
Bread alwa ready. Senji paathutu like pannunga, share pannunga, comment pannunga, subscribe pannunga. Vanakkam, neenga sila video la paathu enakku like pannunga.